என் பேர் சிவகுமார். திருவண்ணாமலையில் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருவண்ணாமலை தான். அடிப்படையில் வந்து ஒரு சைன்போர்டு ஆர்டிஸ்ட்டு. கோவிந்தா பவுலின்னு சொல்லிட்டு இந்த அருணகிரி சிறுவர் பூங்காவை உடைய நிறுவனர் வந்து என்னை இங்கே எழுதுறதுக்காக அந்த பூங்காவுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாரு ஒரு வேலையாக. அப்போ வந்தப்போ தான் பறவைகள் சம்மந்தமான படம் வரைய வந்து நாங்கள் வந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு பறவைகள் குறித்து நான் நேரடியாக ஃபீல்டில் பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆர்வம் வந்தது. சரி, என்னென்ன தான் பறவைகள் இருக்குது, பேர்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கவனிக்க ஆரம்பித்ததன் விளைவாக இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோவாக கொடுத்தா வரைகிற ஆள், ஒரு காப்பி பண்ணுற ஒரு ஆளாக இல்லாமல் பறவைகள் வந்து எங்கே இப்போ ஒரு இடத்துல இருக்குது பறவைகள்னால் அது என்ன பறவை, தமிழ் பேர் என்ன, வட்டார வழக்கு சொல் என்ன, சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் வந்து தயாராகிட்டேன். ஏன்னா எனக்கு டெய்லியும் நான் அந்த வேலையை செய்கிறதால ஒரு பறவை ஆர்வலராகவும் பறவைகளை உற்று கவனிக்கக்கூடிய ஒரு ஆளாகவும் மாறிட்டேன். இப்போ நான் வந்து பறவைகள் எல்லாம் தினசரி இங்கே கவனிக்கிறேன். கவனிச்சதின் விளைவாக என்னென்னா இப்போ என்கிட்ட வந்து இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ளே திருவண்ணாமலை மையத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே வந்து போகிற பறவைகளுடைய எல்லா முழு தகவலும் என்கிட்ட இருக்குது. கணக்கு எடுத்து அதில் வந்து பதிவு பண்ணுறேன் அந்த ஈபேடில். அப்புறம் இந்தியா பயோடைவர்சிட்டி போர்ட்டல்னு சொல்லிட்டு அந்த நம்ம இங்கே என்ன பறவை பார்த்தோன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போய் நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். அப்பப்போ வந்து பறவை ஆராய்ச்சி பண்ணுறவங்க அதை வந்து கவனிப்பாங்க. அவங்களுக்கு வந்து அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஏன்னா அடுத்து வந்து அவங்க இந்த மாதிரி ஏன் வந்து அழிவு நோக்கி இந்த பறவைகள் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே சிறப்பான ஒரு கவனத்தை கொடுப்பாங்க. பறவைகளை கவனிக்கிறதுங்கிறது அது ஒரு தனியான ஒரு சுகம், ஒரு ஆழ்நிலை தியானம் மாதிரி. நம்ம வெவ்வேறு விஷயங்கள்லேருந்து விடுபடலாம். காலையில் வந்து ஏன்ச்சி நம்ம வந்து ஒரு வாக் போகிற மாதிரி நடந்த மாதிரி இருக்கும், இயற்கையோட ஒரு ஒன்றுபட்ட மாதிரி இருக்கும், என்ன பறவைகள் இருக்குது அதை பார்த்த மாதிரி இருக்கும். பல விஷயங்களுக்கு வந்து நம்ம பேர்ட் வாட்சிங் வந்து கை கொடுக்குது. இங்கே நான் வரைஞ்சி வச்சுருக்க இந்த ஓவியங்கள்லாம் இருக்குது, இந்த உள்ளூர் பறவைகள் குறித்த ஓவியங்கள்லாம் நிறையா வரைஞ்சி வச்சுருக்கோம். இதை பார்க்குறதுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து வருவாங்க பசங்க, நான் தான் அவங்களை கூட்டின்னு போய் காமிப்பேன். அதே நேரம் இந்த பறவைகள் குறித்த தமிழ் பேர், வட்டார சொல், இதெல்லாம் அவங்களுக்கு நான் சொல்லுவேன். அப்புறம் இதெல்லாம் காமிச்சிட்டு அவங்களை வந்து ஒரு வாக் கூட்டின்னு போவேன். சமூகத்தில் ஆந்தைகள் குறித்த நம்பிக்கைகள் பார்த்திங்கன்னா அது முகம் அழகாக இருக்காது, அதனால் வந்து அது அபசகுணத்தின் ஒரு குறியீடாகவும் கெட்ட சகுனத்தின் ஒரு குறியீடாகவும் தான் பார்க்கப்படுது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நான் வந்து ஆந்தைகள் வந்து சுட்டி காட்டுவேன். அந்த குழந்தைகள் வந்து ஆந்தைகள் வந்து எவ்வளோ முக்கியமானது நம்ம சூழலுக்கு, ஃபுட் செயினில் உணவுச் செங்கிலில் வந்து எவ்வளோ முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரிதல் நான் வெறுமனே வந்து பறவைகள் வந்து ரொம்ப அழகாகுது, கலர்ஃபுல்லாக இருக்குது, அது பாருங்கள் கூ கூன்னு கூவுது, அந்த விஷயத்த மட்டும் சொல்ல மாட்டேன். இந்த எல்லா விஷயங்களுமே நான் வந்து நான் ஒரு புத்தகமாக வந்து கொண்டு வரலான்னு ஒரு எதிர்காலத்தில் ஒரு பெரிய தொகுப்பாக இருக்கும். அது அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும்.